ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். வெல்கம் டு மை சேனல் கிரேஸ் ஈவன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சார், நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணணும் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு வந்து மினிமம் ஒரு 30,000 இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற காரியங்கள் வந்து ஒரு கேட்ரிங் அப்படின்ற ஃபீல்டில் பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் சொல்லிட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. அதோட காஸ்ட்டே வந்து மினிமம் 30,000 தான் வரும். ஸோ பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் ரெண்டும் காம்போவில் தான் வரும். இது மினிமம் நாங்கள் வந்து பே பண்ணுறது பார்த்தோன்னா 3,000, 3,500, 4,000 இந்த ரேஞ்சு வரைக்கும் நாங்கள் பே பண்ணி தான் வந்து அவுட் சோர்ஸ் தான் பண்ணுறோம். ஏன்னா அதை நாங்கள் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் நிறைய காரியங்கள் பண்ணுறதுனால இந்த மாதிரி காரியங்களை வந்து நாங்கள் வந்து அவுட் சோர்ஸில் கொடுத்துருவோம், வேற ஒரு வெண்டார்ட்ட கொடுத்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 30,000 கொடுத்து பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டீங்க அப்படின்னா, எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் டெமோ கொடுப்பாங்க, நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ இதுக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் போகிறதுக்கு மினிமம் வந்து ஒரு 700, 750 இல்லை மேக்ஸிமம் 1,000 ருபீஸ் தாங்க செலவாகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு 500 ஆகுதுன்னு வைங்களேன், உங்கள் லோக்கல் சரௌண்டிங் அப்படின்னா மேக்ஸிமம் 1,500 ருபீஸ் செலவாகும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் மிஷின் கொண்டு போனீங்கன்னா, ஒரு 3,000, 3,500 போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1,500 இல்லை 2,000 ருபீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நிற்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட இருந்தவங்க நான் சொல்லி இந்த மாதிரி பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் மிஷின் வாங்கி இப்போ மந்த்லி ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு 5 ஈவெண்ட் 6 ஈவெண்ட் பண்ணாலே ஒரு 10,000 to 15,000 அவங்க எடுக்கிற ஆர்டரை பொறுத்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒருவேளை உங்கள் லோக்கலில் கூட நீங்கள் அந்த பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் ஒரு நாள் வந்து நீங்கள் போடுறீங்க, உங்கள் வீட்டு பார்த்துல அதை கடை வைக்க முடியும், இல்லைனா வந்து நீங்கள் வீட்டிலே கூட வெளில வச்சு போட்டாலும் உங்களுக்கு அதில் வந்து கண்டிப்பாக ஒரு இன்கம் இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு காரியங்கள். தயவு செஞ்சு உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா ஒரு பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் மிஷின் வாங்கி நீங்கள் வந்து பண்ணுங்கள். உங்கள் பேர், கான்டாக்ட் நம்பரு, உங்களுடைய லொக்கேஷன் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். எனக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களை கூப்பிடுவேன். அதுபோல் சென்னையில் இருக்கிற எல்லா கேட்ரஸர் நம்பரும் நீங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்ககிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களை வந்து இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டினியூஸாக போட போகிறேன். தயவு செஞ்சு உங்கள் ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.